ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வைரஸ் பற்றி. வைரஸ் பற்றினா ஒரு 10 இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த வைரஸ்ன்ற வேர்டு வந்து எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லத்தீன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. இந்த வேர்டுக்கான அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சன். செகண்ட், இந்த வைரஸ் வந்து 30,000 விதமான வைரஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த 30,000 விதமான வைரஸை 3,600 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3,600 குரூப்ஸை 71 ஃபேமிலிஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 71 ஃபேமிலிஸ் வந்து ரெண்டு வகையாக, ரெண்டு டைப்பாக வந்து பிரியுது. ஒன்று ஆர்என்ஏ, இன்னொன்று டிஎன்ஏ வைரஸ். இந்த ரெண்டு, இந்த ஆர்என்ஏ வைரஸ்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ், டிஎன்ஏ வைரஸ்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஓகேவா? அடுத்து தேர்டு, இந்த வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் வந்து அஃபெக்ட் பண்ண வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது வந்து எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1892 நடந்திருக்கு. இது வந்து ஒரு டொபாக்கோ பிளான்ட்னால வந்து ஸ்ப்ரெட் ஆனது, ஓகே. ஃபோர்த்து, நம்ம உடம்புல உள்ள பாதி டிஎன்ஏ வந்து வைரஸால உருவானது. ஃபிஃப்த்து, வைரஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செல்ஸே கிடையாது. சிக்ஸ்த்து, இந்த வைரஸ் வந்து இந்த வைரஸுக்கு சாவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். செவன்த் பாயிண்ட், இந்த வைரஸ் இருக்குல்ல, இந்த வைரஸ் வந்து முதல்ல எங்கே எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணும். இந்த பாக்டீரியா மூலயமா பிளான்ட் அஃபெக்ட் பண்ணும். இந்த பிளான்ட்லேருந்து இந்த அனிமல்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அனிமல்ஸ்லேருந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், ஓகேவா? எட்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகாது. அது ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தேவை ஹோஸ்ட் செல் அப்படின்ற ஒரு முக்கியமான செல் தேவை. அதுக்காக தான் இந்த பிளான்ட்ஸு அப்புறம் வந்து பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஓகேவா? இதை அஃபெக்ட் பண்ணுற மூலயமா அந்த ஹோஸ்ட் செல்லை எடுத்து அதோட மரபணுல இணைக்கிறதுனால அதோட சக்தி பெருகும். அதோட சக்தி பெருகிறதுனால அது ரீப்ரொடியூஸும் ஆகும், வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட்டும் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா வைரஸ் எடுத்துக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகம் முழுக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதோட ஹோஸ்ட் செல். அந்த ஹோஸ்ட் செல்னால தான் இந்த குயிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது நைன்த் பாயிண்ட், இந்த வைரஸ்லாம் சொன்னோம் இல்லையா, இதோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20-400 நானோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் எம்எம்ல சொல்கிறேன், 0.0004 எம்எம்ல இருக்கும். அடுத்து பத்தாவது பாயிண்ட், இந்த பத்தாவது பாயிண்ட்ல வந்து இந்த வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த வைரஸ் வந்து 3,600 குரூப்ஸாக வந்து பிரிஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றது வந்து ஒரு தியரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தியரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுறதுனால அது ஏகப்பட்ட குரூப்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து 1915 கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, ஓகே. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.